இந்த சம்பளம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்களா, அப்ப என்ன இருக்கும்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது அசல் தொகை மதிப்பு கொடுக்கலன்னு, ஓகேங்களா? அது எப்படி மாறுதான், 2 வருஷத்துல 2500 மொத்த தொகையாகும், அதே போன 5 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி மாறி இருக்கு, 2700 மொத்த தொகையாகவும் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? குஷன் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்க யூஸ் பண்ற அந்த வட்டி வீதம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது பாருங்க, இந்த 2520 அப்படிங்கிறது அசல் தொகையா, 2 வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை, ஸ்டார்டிங்கில் போட்ட பணம் எவ்வளோன்னு தெரியாதுங்க, ஆனால் எப்படி மாறி இருக்காது, 2 வருஷத்தில் 2500 தான் மாறிடுது. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், ஆரம்பத்தில் போட்ட பணம் தெரியாது, அந்த அசோத்துக்கு தெரியாது, இது கூட என்ன சேர்ந்துருக்கும் அப்போ இந்த 2 வருஷத்துக்கான வட்டி சேர்ந்த நாயிருக்கும் இந்த பணமாக மாறிருக்கும். அப்போ ஆரம்பத்தில் போட்ட அசோத் தொகை ப்ளஸ் 2 வருஷத்துக்குரிய அந்த வட்டி பணம் சேர்ந்ததான் எவ்வளோங்க, இந்த 2520, ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 2700 எப்போ இருக்கு, 5 வருஷம் முடிவில் தான் இருக்கு. அப்போது இது எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் போட்ட அந்த அசல் தொகையை கூட இந்த 5 வருஷத்துக்கான என்ன செஞ்சுருக்கோம், வட்டி சேர்ந்துருக்குமா? அப்போ என்ன பண்ணுறாங்க, 5S வச்சுக்கிறேன், ஓகேங்களா? 5 வருஷ வட்டி சேர்ந்த எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு, 2700 வந்திருக்கும், ஓகேங்களா? க்வெஸ்சன் என்னக்கிறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கு. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒன்னு எஸ்ஐ கண்டுபிடிக்க முடியும், அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்க முடியும், அல்லது அசல் தொகையை கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? சரி, ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா பண்ணுற ஃபர்ஸ்ட் எஸ்ஐ தான் கண்டுபிடிக்க போறேன், ஏன்னா பி இப்போதைக்கு கண்டுபிடிக்க கஷ்டம், ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் கழிச்சோம்னா, ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன், எஸ்ஐ பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல இருந்து இதை கழிங்க, எப்பனாயிரம் 3 SI கிடைச்சிருமா, இதை கழிங்க, 2700 மைனஸ் 2500 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 150 வரும். அப்போ 3 SI 3 வருஷம் வட்டி 180 SI 1 வருஷம் வட்டி 60 கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி ஈக்குவேஷன் எழுதி செய்யணும் நீங்கள் அவசியம் கிடையாது. இது இந்த இடத்துல பாருங்கள், 2 வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை, இது 5 வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை. 2 வருஷமாக இருக்கும்போது இந்த அமௌண்ட் தான் இருந்துச்சு, எப்படி இங்கே மாறுச்சு, இப்படி எக்ஸ்ட்ரா எப்படி கொடுச்சுன்னா கேப் எவ்வளோ இருக்குது, 3 வருஷம் தானே அப்படின்னா இருக்கும் இந்த 3 வருஷம் வட்டி இதில் சேர்ந்துருக்கும், ஓகேங்களா? அப்போது இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 3 வருஷம் வட்டி அதிகமாக இருக்கா, அந்த வட்டியை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. என்ன கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, 150 கிடச்சிருக்குமா, எஸ்ஐ கூட போட்டுக்கலாம், நீங்கள் 60 போட்டுக்கலாம். சரி, இங்கேயே பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஈக்குவேஷனை மாற்றிக்கிட்டோம் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் தான், ஓகேங்களா? பட் இந்த ஈக்குவேஷன் படி ஒன்று வட்டி கண்டுபிடிக்கலாம் அல்லது அசல் கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போதைக்கு வட்டி தான் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்ன செய்யணும் அடுத்து, இந்த அசல் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் வட்டி வீதம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எஸ்ஐ 60 கிடச்சிருச்சுங்களா, இந்த எஸ்ஐ தூக்கில் போடுங்க, இதில் போடுங்க, அப்போ என்ன கிடைக்கும், 2 SI, 1 SI 60 எவ்வளோ வரும், இது 120 மாறிடுமா, இந்த 120 அங்கிட்டு கழிங்க, என்ன ஆயிரும் அப்படின்னா 2400 கிடச்சிரும். அப்போ அசல் எவ்வளோனா 2400. ஸோ நம்ம அசல் கண்டுபிடிச்சோம், அடுத்த மாதிரி தேவை வட்டி வீதம் வேணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம்லாம் எடுக்கிறேன், தனி வட்டி ஃபார்ம்லாங்க 3400 போட்டுக்கிறேன், இதில் அசல் நமக்கு தெரியும், 2400 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஆறு தான் நமக்கு குவஸ்டனில் கேட்குறாங்க, இந்த எண்ணும் எஸ்ஐயும் போடணும். இப்போ கவனிங்க, நமக்கு நிறைய இது இருக்குது, 3 வருஷம் வட்டியும் இருக்குது, 1 வருஷம் வட்டியும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், 2 வருஷம் வட்டி கூட போட்டோம், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எடுக்கிறதுனா, இந்த இடத்துல என்ன எண் மதிப்பு போடுறீங்களோ அத்தனை வருஷத்துக்குரிய வட்டி இந்த இடத்துல போடுக்கணும். எதுங்க நமக்கு ஈஸி, 1 வருஷம் வட்டி போடுறது தான் ஈஸி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எண் பதிலாக 1 போட்டுக்கிறேன், 1 வருஷம் வட்டி எவ்வளோவங்க, இந்த 60 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 60 இந்த இடத்துல போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதில் நீங்கள் என்ன செய்யணும், ஆர் கண்டுபிடிக்கணும், படிக்கலாமா, 2020 அடிச்சிருங்க, ஓகேங்களா? 4/24 என்ன வரும், 5/60 அடிஞ்சு திருப்பி, 2/4 12/10. அப்போ கவனிங்க, இந்த இடத்துல இருக்கு 2R இருக்கு, இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கா? ஸோ 2R = 5 கிடைக்குது, ஓகேங்களா? அப்போ 6 என்ன வரும், 5/2 போட்டிங்கன்னா கிடைக்கும், 2.5 கிடைக்குமா, வட்டி எடுத்து என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே சதவீதமாக சொல்லுவாங்களா, அப்போ நாங்கள் இருக்கோம், 2.5%.